ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்தியான பாயாசம், அதுவும் கருப்பு அரிசி நாட்டு சர்க்கரை எல்லாம் பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப ஹெல்தியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இது வந்து கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து கருப்பு அரிசின்னு கூட சொல்லுவாங்க. இதுல எக்கச்சக்கமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம். நாம ஏற்கனவே இந்த அரிசி யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்த்துருக்கோம். இப்போ வந்து பாயாசம் ரெசிபி பார்க்க போறோம். சோ அரை கப் கவுனி அரிசியை 4 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்திருக்கேன். அல்லது நீங்க நைட் ஊற வச்சுட்டு காலையில கூட ட்ரை பண்ணலாம். ஊற வைக்கும் முன்னவே அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு சுத்தமான தண்ணியில ஊற வச்சிருங்க. இந்த தண்ணியில கூட நிறைய சத்துக்கள் இருக்கு, இதையும் நாம செய்ய போற ரெசிபியில ஆட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ தண்ணீரை விட்டுட்டு வெறும் அரிசியை மட்டும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்தி லேசா அரைச்சு எடுத்துக்குவோம். தண்ணீர் ஊத்தாம ஒரு குருணை மாதிரி அரைச்சு எடுத்துக்குவோம். பாயாசத்துக்கு அந்த மாதிரி தான் அரைச்சு சேர்க்கணும். இதோ இப்ப அரைச்சு எடுத்தாச்சு. இந்த பக்குவத்துல ஒரு குருணை மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி பக்குவத்துல அரைச்சு எடுத்துருங்க. ஒரு ப்ரெஷர் குக்கர்ல 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துறேன். நம்ம ஊற வச்ச தண்ணீரை கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப நாம அரைச்சு வச்ச கவுனி அரிசியை வந்து இதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இதை நார்மலா கூட மூடி வச்சு வேக வைக்கலாம், பட் கொஞ்சம் டைம் ஆகும். சோ ப்ரெஷர் குக்கர்ல ஒரு விசில் மிதமான தீயில வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெயிட் எல்லாம் போன பிறகு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெயிட் எல்லாம் போன பிறகு ஓபன் பண்ணி பாக்குறேன். அரிசி வந்து ரொம்ப சூப்பரா சரியான பக்குவத்துல வெந்திருக்குது. இப்போ இதுல 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்றேன். நீங்க இதுல சுகர் அல்லது கருப்பட்டி வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமா 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவா சேர்த்துக்கங்க. கூடவே ஏலக்காய் பவுடர் அதுவும் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு கெட்டியான பால் 1 கிளாஸ் அளவுக்கு சேர்க்கிறேன். நீங்க தேங்காய் பால் சேர்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும். நான் இன்னைக்கு பசும்பால் தான் காய்ச்சிட்டு ஆட் பண்றேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கடைசியா கொஞ்சம் நட்ஸ், முந்திரி, கிறிஸ்மஸ் பாதாம் ஏதாவது லேசா நெய்ல வறுத்துட்டு ஆட் பண்ணுங்க. இது ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பரிமாற ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதான் நம்மளுடைய சூப்பரான கவுனி அரிசி பாயாசம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மத்த பாயாசம் மாதிரி நிறைய தேங்காய் பால் ஊத்தணும், நிறைய நெய்ல நிறைய நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி போடணும், அண்ட் கண்டன்சி மில்க் சேர்க்கணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சுலபமா ரொம்ப ஹெல்தியா செய்யலாம். டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். அண்ட் குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பா வாரத்துல ஒரு நாள் உங்க சாப்பாட்டுல இந்த கவுனி அரிசியை ஆட் பண்ணிக்கங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்தியான இந்த கவுனி அரிசி பாயாசத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.